நடிகர் தனுஷ் ஒரு பன்முகம் கொண்ட கலைஞர். நடிக்கிறாரு, படம் ப்ரொடியூஸ் பண்றாரு, பாட்டு பாடுறாரு, கவிதை எழுதுறாரு. இதுக்கு நடுவில் படங்களை இயக்கவும் செய்யறாரு. இவர் இயக்கிய முதல் படம் பவர் பாண்டி. இந்த படத்தில் ராஜ் கிரண் ஹீரோவாக நடிச்சிருப்பார். ரேவதி மேடம் அவருக்கு பேரா பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் தனுஷ் வந்து ஒரு சின்ன கேரக்டரும் பண்ணியிருப்பார். படம் வந்து நல்ல ஹிட்டுங்க, கமர்ஷியலாகவும் ஹிட்டு, அதே சமயத்தில் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த நிலைமையில ரெண்டாவது படமாக ஒரு அரச கால கதையை, அதாவது பீரியாடிக்கல் மூவி டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அதுக்கான வேலையிலையும் இறங்கியிருந்தாருங்க. ப்ரீ ப்ரொடக்ஷன் வரைக்கும் எல்லாமே முடிஞ்சு படத்தை டேக் ஆஃப் பண்ணும், அது மட்டும்தான் பாக்கி. ஆனால் பட்ஜெட் வந்து பெரிய பட்ஜெட் அப்படிங்கிறனால இப்போதைக்கு அந்த படத்தை டேக் ஆஃப் பண்ணல. அதனால தற்சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் பட்ஜெட் மூவியை கையில் எடுத்திருக்காரு தனுஷ். கடந்த ரெண்டு வாரமாக நெல்லை மாவட்டத்தில் இந்த படத்துக்கான லொகேஷனை பார்த்துட்டு இருந்தார் தனுஷ். இந்த படம் வந்து ஒரு மல்டி ஸ்டார் மூவி அப்படின்னு சொல்றாங்க. தெலுங்கு நடிகரா நாகார்ஜுனா அந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாரு. இவர் கூட எஸ்ஜே சூர்யா, சரத்குமார், ஸ்ரீகாந்த் இவங்க எல்லாமே நடிக்கிறாங்க. ஆதித்ய ராவ் இந்த படத்தில் ஹீரோயினா பண்றாங்க. இசை ஷான் ரோல்டன், தேனடா பிலிம்ஸ் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த படத்துக்கு இப்போ வரைக்கும் பேர் வைக்கல. ஆனா இந்த படத்துக்கான ஒரு ரெண்டு நாள் ஷூட்டிங் ஆல்ரெடி போயிருச்சு அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. நேத்து இந்த படம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தனுஷ் சைடுல இருந்து கொடுத்தாங்க. என்னன்னா நேத்து இந்த படத்துக்கான பூஜையை போட்டோம் அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க. ஆனா சத்தமே இல்லாம கடந்த ரெண்டு மூணு நாட்களாக நெல்லை மாவட்டத்தில் இந்த படத்துக்கான படப்பிடிப்பு போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்க போரிங் டைம் என்டர்டைன்மெண்டா மாத்துறதுக்கு புது புது வீடியோ காத்துட்டு இருக்கு.